காந்தியம் சத்திய சேவா பிரிகேட் சார்பாகவும் தமிழ்நாடு லஞ்சம் கொடாதோர் இயக்கம் இணைந்து நடத்திருக்கிறது. இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நிறைவு பெற்ற பின் இதே போல டெல்லியில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் அவங்க டெய்லி தினசரி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் உண்ணாவிரதாங்க. இந்த உண்ணாவிரதத்தின் போதே இந்த 3 கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துமானால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம். அப்படி நடக்காவிட்டால் வருகின்ற ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து 6 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதம் நடத்த இருக்கிறார்கள். அதில் அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு லஞ்சமுலக இயக்கத்தின் மாதிரி மாவட்ட தலைவர் மாரிமன் சொன்ன மாதிரி 6 பேரில் சாம்பு தத்தான்ற 93 வயது சுதந்திர போராட்ட வீரர் இதன் தலைமை தாங்குறாரு. அதில் நானும் மொத்த மாதிரியிலிருந்து இங்கே போய் கலந்து கிடைக்கணும். 30ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் டெல்லியில் தந்தர் மந்தர் பகுதியில் இப்பையும் தினசரி உண்ணாவிரதம் நடத்துக்கிறது. 30ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் நடக்குது. காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கணுன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் அதுக்குள்ள மத்திய அரசு ஒருவேளை இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து இந்த 3 சட்டங்களையும் அமல்படுத்தி அதை செயல்படுத்தினால் அடித்தள மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறோம். அந்த வகையில் இந்த ஒரு நாள் அடையாளம் உண்டாகத்தான் இன்றைக்கு 5 மணி வரைக்கும் இங்கே நடந்திருக்கும். நன்றி.